புதுக்கோட்டை மாவட்டம் அரந்தாங்கி அருகே 7 வயது சிறுமி ஜெயப்ரியா கொல்லப்பட்ட சம்பவம் எல்லாரையுமே ரொம்பவே வேதனைப்பட வச்சிருக்கு. இந்த கொரோனா காலத்துல கூட கொரோனாவை விட கொடிய மனித வைரஸ்கள் இன்னும் இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த சிறுமியை இழந்து அந்த குடும்பம் எவ்வளவு வேதனைப்படும். சிறுமியை இழந்து தவித்து வர குடும்பத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தளபதி விஜயண்ணன் மக்கள் இயக்கம் சார்பா சிறுமியோட இல்லத்துக்கு நேர்ல போய் அவங்களோட குடும்பத்தை சந்திச்சு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சு அவங்களுக்கு உதவி தொகையா 50,000 ரூபாய் வழங்கியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் மற்றும் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் ஜெய் பர்வேஸ் அவர்கள். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் ஒரு துணி கூட நான் எடுத்து கொடுக்கவே இல்ல. எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரும் கொடுத்துடுவாங்க. ஜெயப்ரியா கொல்லப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாரோட நெஞ்சையும் ரொம்பவே பதற வைக்குது. கொடிய மிருகங்களால இப்படி சிறுமிகள் கொல்லப்படுறது ரொம்பவே வேதனையா இருக்கு. புதன்கிழமை தன்னோட மகளை காணும்னு காவல் நிலையத்துல சொன்ன பெற்றோர் ஏதாவது ஒரு நம்பிக்கையில கண்டிப்பா தன்னோட மகள் கிடைச்சிருவான்னு இருந்திருப்பாங்க. ஆனா புதர்களுக்கிடையில் இருந்து அந்த சிறுமியோட சடலை எடுக்கிறப்ப அவங்களோட மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட கொடிய வைரஸ்களும் இன்னும் அழியாமதா இருக்காங்க. இது தொடர்பா காவல்துறை விசாரணை பண்ணதுல இந்த சிறுமிய கொடூர இந்த அளவுக்கு கொலை பண்ணது பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அப்படிங்கறது தெரிய வந்தது. இந்த நிலைமையில ஆழ்ந்த வேதனையில இருந்த குடும்பத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பா 50,000 ரூபாய் உதவி தொகையை வழங்கி ஆறுதலும் தெரிவிச்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களை போலவே அவரோட ரசிகர்களும் ரொம்பவே நல்லது பண்ணிட்டு வராங்க. மெரினாவில குரல் கொடுத்ததாகட்டும், அனிதாவோட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னதாகட்டும், தூத்துக்குடி போராட்டத்தப்ப 3 பேர் வீட்டுக்கு போய் அவங்களோட வீட்டுல ஆறுதல் சொன்னதாகட்டும், இந்த மாதிரி விஜய் செய்த நிறைய விஷயங்களை நம்மளால மறக்கவே முடியாது. அதே மாதிரிதான் அவரோட ரசிகர்களும் இப்ப நிறைய நல்லதை செஞ்சுட்டு வராங்க. இத பத்தி பர்வேஸ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் பகுதியில ஜெயப்ரியாக்கு நடந்த இந்த கொடுமை ரொம்பவே மனதை வேதனை அடைய வச்சிருக்கு. தளபதி விஜய் அவர்கள் சார்பா புதுக்கோட்டை மாவட்டம் தளபதி விஜயண்ணன் மக்கள் இயக்கம் சார்பாகவும் மாநில பொறுப்பாளர் ஆனந்த் அவர்களோட அறிவுறுத்தல் படி சிறுமியோட இல்லத்துக்கு நேர்ல வந்து அவங்களுக்கு ஆறுதலை சொல்லி அவங்களுக்கு உதவி தொகை 50,000 ரூபாய் வழங்கியிருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பலில் வந்து ஜெயப்ரியாங்கிற பொண்ணுக்கு நடந்த கொடுமையை வந்து கேட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு தளபதி சார்பா, தளபதி விஜயண்ணன் சார்பா, மாநில பொறுப்பாளர் ஆனந்தண்ணன் அறிவுறுத்தின்படி இங்கே வந்து அவங்கள பார்த்து ஆறுதலாக பண்ணிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக பணம் நிதி கொடுத்துட்டு ரொம்ப புதுக்கோட்டை மாவட்ட தலைமை விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயலை செய்த அந்த நபருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொல்ல வார்த்தையே இல்லை, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இதை வந்து கடவுளும் சட்டமும் தான் கேட்கும். சிறுமிக்கு இந்த மாதிரி நடந்தது ரொம்பவே வன்மையா கண்டிக்கணும், இவங்களுக்கு சட்டமும் கடவுளும் நல்ல தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இந்த கொரோனா காலத்துல கூட இந்த மாதிரி கொடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இது தொடர்பா சமூக வலைதளங்கள்ல கூட நிறைய கருத்துக்கள் வந்துச்சு. இந்திய அளவுல கூட இந்த சம்பவம் தொடர்பான ஹேஷ்டாக்ல ட்ரெண்டிங்ல முதலிடத்துல இருந்துச்சு. தமிழகத்துல பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு கேள்விக்குறியாதா இருக்கு. இந்த நிலைமையில புதுக்கோட்டையில நடந்த இந்த சம்பவம் எல்லாரையுமே ரொம்பவே வேதனை வச்சிருக்கு. இந்த கொடிய கொரோனா வைரஸ் அழிக்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இந்த மனித கொடிய கொரோனா வைரஸ்களை அழிக்கவும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ஃபேமிலியில நீங்களும் ஒன்னாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.